அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அனு ஏஞ்சலின்ஸ் கிச்சன் சார்பாக வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற ரெசிபி பிரான்ஸ் தியல். தேங்காவும் மசாலாவும் சேர்ந்து தேங்காய் எண்ணெயில ரோஸ்ட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நான் இங்க மலபார் டாம்பரண்ட் எடுத்திருக்கேன். இதுக்குள்ள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வெது வெதுப்பான தண்ணி ஊத்தி இதை ஊற வைப்போம் 10 நிமிஷம். ஒரு பேன்ல எண்ணெய் 1 டீஸ்பூன், துருவன தேங்காய் 1/2 கப். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்க கலர் மாதிரி வருது. மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க. கருவேப்பிலை இதை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்க நல்லா சூப்பரா ப்ரௌன் கலர் வந்திருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், மல்லி பொடி 1 டீஸ்பூன். இத மிக்ஸ் பண்ணுங்க. இது கூல் ஆகட்டும். ஒரு பிளெண்டர் ஜார்ல ரோஸ்ட் பண்ண மசாலா போடுவோம். இத நல்லா அரைப்போம். எண்ணெய் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஃபைன் பேஸ்ட் கரைங்க. ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், நறுக்கின சின்ன வெங்காயம், நறுக்கின இஞ்சி நல்லா வதக்குங்க. கீர்ன பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்குவோம். அரைத்த மசாலால தண்ணி சேர்த்து ஸ்லரி பண்ணுவோம். இத ஆட் பண்ணுங்க. மலபார் டாம்பரண்ட் தண்ணியோட ஊத்துவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கறிக்கு தேவையான தண்ணி ஊத்துங்க. இது கொதி வரட்டும். உப்பு தேவைக்களவு. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளீன் பண்ண பிரான்ஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மூடி வச்சு ஒரு 5-7 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்க எண்ணெய் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு மீனும் நல்லா வெந்திருக்கு. கருவேப்பிலை போடுவோம். சூப்பரான ஆத்தென்டிக் கேரளா ஸ்டைல் பிரான்ஸ் தியல் ரெடி. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சுவையான ரெசிபியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.